ஓம் சாந்தி இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் சிவ தந்தை கூறுவதை நாம் கேட்போம் இந்த முரளியின் ரிவைஸ் டேட் இருபத்தி ஆறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மதுபனிலிருந்து பாடல் பார்வை செல்லாவிட்டாலும் உன் அன்பை நான் அறிவேன் பார்வை செல்லாவிட்டாலும் உன் அன்பை நான் அறிவேன் என்ற ஆன்மீக பக்தி பாடலும் கேட்கின்றீர்கள் தனது எல்லையற்ற தந்தையின் மகிமைகளை கேட்டீர்கள் பொதுமக்களுக்கு இப்படிப்பட்ட மகிமை இருக்கவே முடியாது இது அந்த ஒரே ஒரு இறை தந்தையின் மகிமையாகும் அவரே இந்த மகிமைக்கு அதிகாரியாக இருக்கின்றார் ஏனென்றால் அவரது மகிமை அவரது செயலை பொறுத்து பாடப்படுகின்றது அவரது செயல்கள் அனைத்து மனித ஆத்மாக்களின் செயல்களை விட நம்முடைய தந்தையின் செயல் மிக மிக உயர்ந்ததாகும் ஏனென்றால் அவரது செயல்களே அனைத்து மனித ஆத்மாக்களுக்கானது ஆகும் ஆக அனைவரையும் விட உயர்ந்தவராக ஆகிவிடுகிறார் நம்முடைய இறைத்தந்தை ஏனென்றால் அனைவருக்கும் கதி சத்கதி கொடுக்கும் வள்ளல் அவள் அவர் ஒருவரே அவர் ஒருவரே நமக்கு தந்தையாக இருக்கின்றார் சிலருக்கு மட்டும் கதி சிலருக்கு சத்கதி கொடுக்கின்றார் என்பது கிடையாது அவர் அனைவருக்குமே கதி சத்கதி கொடுக்கும் வல்லலாவார் எனவே அனைவருக்கும் அத்தாரிட்டி உடையவராக ஆகிவிடுகிறாரல்லவா பொதுவான முறையில் பார்க்கின்ற போது ஏதாவது அரிய செயலை செய்யும் போது தான் மகிமை ஏற்படுகிறது யாரெல்லாம் உயர்ந்த காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது பாருங்கள் ஆக தந்தைக்கும் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்ற மகிமை இருக்கின்றது ஏனென்றால் அவர் கண்டிப்பாக இங்கு வந்து உயர்ந்த காரியங்களை செய்திருக்கின்றார் அதுவும் நமக்காக இந்த மனித சிருஷ்டிக்காக மிக உயர்ந்த காரியம் செய்திருக்கின்றார் ஏனெனில் இந்த சிருஷ்டியின் துக்கத்தை நீக்கக்கூடியவர் நம்முடைய இறை தந்தை அவர் ஒருவரே ஆவார் ஆக அவர் வந்துதான் இந்த மனித சிருஷ்டியை மிக உயர்ந்ததாக ஆக்குகின்றார் இயற்கை சகிதமாக அனைத்தையும் மாற்றியிருக்கின்றார் ஆனால் எந்த யுக்தியின் அடிப்படி அடிப்படையில் மாற்றம் ஏற்படுத்தினார் என்பதை வந்து புரிய வைக்கின்றார் முதலில் மனித ஆத்மா ஆத்மாவிற்குள் மாற்றம் கொண்டு வருவதன் மூலம் ஆத்மாவிற்குள் பலம் வருவதன் மூலம் தனது கர்மத்தின் பலத்தின் மூலம் பிறகு இந்த இயற்கை தத்துவங்கள் அனைத்தின் மீதும் அந்த பலம் வேலை செய்கின்றது மனித ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாகும் போது இந்த இயற்கை தத்துவமும் பிறகு தூய்மைப்படுத்தப்படுகிறது ஆனால் இத தூய்மையை ஆக்கக்கூடியவர் நம்முடைய இறை தந்தை ஆவார் அவரே இந்த உலகத்தை தூய்மைப்படுத்துகின்றார் அவராக இருந்தாலும் எப்படி ஆக்குகின்றார் எதுவரை மனித ஆத்மா உயர்ந்ததாக ஆகவில்லையோ அதுவரை ஆத்மாவின் ஆதாரத்தில் சரீரம் இந்த இயற்கை தத்துவம் அனைத்தும் அதன் சக்தியில் வரிசிகிரமமாக வருகிறது மனித ஆத்மாக்கள் எந்த அளவிற்கு தூய்மையாகின்றதோ அந்த அளவிற்கு இந்த பூமியும் தூய்மைப்படுத்தப்பட்டு கொண்டே வருகின்றது இதன் ஆதாரத்தில் இந்த முழு உலகமும் செழிப்பானதாக ஆகிவிடுகின்றது மனித சிருஷ்டியை சுகம் நிறைந்ததாக எப்படியாக்குவது என்பதை மனித சிருஷ்டியை சுகமானதாக ஆக்கக்கூடிய தந்தையே அறிவார் எதுவரை ஆத்மாக்கள் தூய்மையானதாக ஆகவில்லையோ அதுவரை இந்த உலகம் சுகம் நிறைந்ததாக ஆகவே முடியாது ஆகையினால் நம்முடைய இறை தந்தை வந்து முதன் முதலில் தான் தூய்மையானவர்களாக ஆக்குகின்றார் இப்போது ஆத்மாக்கள் அனைவருமே அசுத்தமாகத்தான் இருக்கின்றார்கள் முதலில் அந்த அசுத்தத்தை நீக்க வேண்டும் பிறகு ஆத்மாவின் பலத்தின் மூலம் ஒவ்வொரு பொருளும் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக தூய்மையாக ஆகிவிடும் அவை அனைத்தும் தங்க யுகத்திற்கு வந்துவிடும் ஆக இந்த தத்துவங்கள் போன்ற அனைத்தும் தங்க யுகத்தின் நிலைக்கு வந்துவிடும் ஆனால் முதல் ஆத்மாவின் நிலை மாறுகிறது முதலில் ஆத்மாக்களாகிய நம்மின் நிலை தூய்மை ஆகிவிடுகின்றோம் ஆத்மாக்களை தூய்மையாக்கக்கூடியவர் மாற்றக்கூடியவர் அதாவது ஆத்மாக்களை தூய்மையாக்கக்கூடிய அவர் விடுகின்றார் இப்போது உலகம் இப்போது தூய்மையாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் எப்போது நாம் தன்னை மாற்றி கொள்கின்றோமோ அப்போது அதன் ஆதாரத்தில் இந்த உலகம் மாறும் ஒருவேளை இன்று வரை நமக்குள் எந்த வித்தியாசமும் ஏற்படவில்லையோ தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ பிறகு உலகம் எப்படி மாறும் ஆகையால் தினமும் தன்னை பரிசோதியுங்கள் கணக்கு எழுதபுவார்கள் வியாபாரிகள் இன்று எவ்வளவு லாபம் ஏற்பட்டது எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டது என்று வரவு செலவு எழுதி வைப்பார்கள் அதே போல நாமும் இன்றைய நாளில் என்ன செய்தோம் எவ்வளவு அடுத்தவருக்கு துக்கம் ஏதாவது கொடுத்தோமா என்று கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டும் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இதே போன்று தன் மீதும் கவதம் கவனம் செலுத்துவதன் மூலம் நமக்கு லாபம் கிடைக்கும் நாம் நமது பதவியை உறுதியாக பற்றிக்கொண்டு செல்வோம் எனவே இவ்வாறு நாம் பரிசோதனை செய்து சுயமாற்றத்தினை நாம் உணர வேண்டும் நான் தேவதையாக ஆகப்போகிறேன் பின் நாட்களில் அவ்வாறு ஆவேன் இப்போது எப்படி இருக்கின்றேனோ நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று இருக்கக்கூடாது இப்போதிருந்தே அல்லது தேவதா சமஸ்காரத்தை உருவாக்க வேண்டும் தேவதைக்கான குணங்களை நாம் இப்போதே நடைமுறையில் தாரணை செய்ய வேண்டும் இன்று வரையிலும் ஐந்து விகாரங்களுக்கு வசமாகக்கூடிய சமஸ்காரம்தான் நம் அனைவரிடமும் இருந்தது இப்போது அந்த விகாரங்களிலிருந்துதான் நான் விடுபட்டு கொண்டிருக்கின்றேனா என்று தன்னையே நாம் பார்க்க வேண்டும் எனக்குள் இருந்த கோபம் காமம் பற்று பேராசை அகங்காரம் நீங்கிக் கொண்டிருக்கின்றதா பேராசை அல்லது பற்று போன்ற அனைத்து விகார சமஸ்காரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றனவா அவைகள் மாறிக்கொண்டிருக்கின்றது விடுபட்டு கொண்டே இருக்கின்றோம் எனில் நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த விகார குணங்களிலிருந்து நாம் விடுபடவில்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள் நான் இன்னும் மாறவில்லை ஆக மாற்றத்தின் வேறுபாட்டை உணர வேண்டும் தனக்குள் மாற்றம் வர வேண்டும் முழு நாளும் நாம் விகாரியாகவே இருப்பது ஆனால் நான் தானம் புண்ணியம் செய்ததாக பெருமைப்பட்டு கொள்வது இவ்வாறு கூடாது நமது கர்ம கணக்கின் மீது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் எது செய்தாலும் அதில் விகாரத்திற்கு வசமாகி தனது விகாரத்தின் கணக்கு உருவாகவில்லை அல்லவா என்று நாம் யோசித்து செய்ய வேண்டும் இதில் தன்னைதான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இது போன்ற அனைத்து கணக்குகளையும் நாம் பரிசோதி பரிசோதித்து நாம் தூய்மையாக வேண்டும் மேலும் நாம் தினந்தோறும் தூங்குவதற்கு முன்னால் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் எனது முழு நாளும் எப்படி கழிந்தது என்று தன்னை சோதித்து பார்க்க வேண்டும் சிலர் குறிப்பெடுக்கவும் செய்கின்றார்கள் ஏனெனில் பழைய பாவங்களின் சுமைகள் தலைமீது இருக்கின்றது அதையும் நாம் அளிக்க வேண்டும் அதற்காக நாம் தந்தையின் கட்டளை என்ன என்னை நினைவு செய்யுங்கள் என்பதாகும் தந்தையின் கட்டளை என்னை நினைவு செய்வது என்பதாகும் அவ்வாறு நாம் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் ஆக நினைவிற்கு தான் எவ்வளவு பலம் இருக்கின்றது நான் எவ்வளவு நேரம் நினைவு செய்தேன் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இவ்வாறு சாற்று வைப்பதன் மூலம் அடுத்த நாளுக்கான எச்சரிக்கையாக நாம் இருப்போம் இவ்வாறு எச்சரிக்கையுடன் நாம் இருந்து இருந்து பிறகு நமது செயல்கள் நல்லதாகவே ஆகிவிடும் பிறகு நாம் எந்த பாவங்களையும் செய்ய மாட்டோம் ஆக பாவங்களிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமல்லவா நம்மை இந்த விகாரங்கள்தான் நம்மை கெட்டவர்களாக ஆக்கிவிடுகிறது விகாரங்களின் காரணத்தினால்தான் நாம் துக்கமானவர்களாக ஆகியிருக்கின்றோம் இப்போது நாம் இந்த துக்கத்திலிருந்து விடுவிட வேண்டுமென்றால் இதுவே முக்கிய விஷயமாகும் பக்தி மார்க்கத்திலும் நாம் பரமாத்மாவை அழைத்தோம் நினைவு செய்து வந்தோம் எந்தெந்த முயற்சிகளை செய்தோமோ அவை எதற்காக செய்தோம் சுகம் மற்றும் அமைதிக்காகத்தான் செய்தோமல்லவா எனவே அதற்கான நடைமுறை பயிற்சி இப்போது செய்விக்கப்படுகிறது இது நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான மிக மிக தூய்மையான உயர்ந்த கல்லூரியாகும் இதை பயிற்சி செய்வதன் மூலம் நாம் மிக மிக தூய்மையானவர்களாக ஆகிக்கொண்டே செல்வோம் பிறகு நமது லட்சியமாக ஆதி சனாதன தூய இல்லறத்தை நாம் அடைவோம் சிலர் மருத்துவர் ஆவதற்காக மருத்துவ கல்வியை கல்லூரிக்கு சென்று பயில்கார பயில்கிறார்கள் பிறகு மருத்துவர் பயிற்சி பெற்று மருத்துவராக ஆகிவிடுகிறார்கள் அதே போன்று நாமும் இந்த கல்லூரியில் இந்த ராஜயோக கல்வியை இறை தந்தையிடம் கற்று கற்று நாம் இந்த படிப்பின் மூலம் இந்த பயிற்சியின் மூலம் இந்த விகாரங்கள் அதாவது பாவக்காரியங்கள் செய்வதிலிருந்து விடுபட்டு நாம் மிக மிக தூய்மையானவர்களாக ஆகிவிடுவோம் பிறகு தூய்மையானவர்களுக்கான டிகிரி நமக்கு தேவதை என்ற டிகிரி நமக்கு கிடைக்கின்றது தேவதைகளின் மகிமை சர்வகுண சம்பன்ன அதாவது பதினாறு கலைகள் நிறைந்தவர்களாக சம்பூர்ண நிர்விகாரிகளாக என்று பாடப்பட்டிருக்கிறது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்வார்கள் நாம் இந்த பதினாறு கலைகளை நாம் கற்று சொர்க்கத்தில் பதினாறு கலைகளோடு முழு ஆயுள் நூத்தி ஐம்பது வருடங்களும் நாம் வாழ்வோம் இவ்வாறு எப்படி ஆக முடியும் நாம் அவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கின்றோம் என்பது கிடையாது ஆக வேண்டும் என்றால் நாம் தான் இப்போது சீர்கெட்டிருக்கின்றோம் நாம் தான் மீண்டும் தூய்மையாக வேண்டும் தேவதைகளுக்கென்று ஒரு மிக உயர்ந்த குணம் இருக்கின்றது மற்றொரு உலகம் இருக்கிறது என்பது கிடையாது தேவதைகளும் இந்த மனிதர்களாகிய ஆத்மாக்கள்தான் தான் பிறகு தேவதைகளாகின்றோம் நாம் தான் இப்போது சாதாரண ஆத்மாக்களாக மனிதர்களாக இருக்கின்றோம் இப்போது நாம் ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாகி தேவதையாக ஆக வேண்டும் அந்த தேவதைகள்தான் பிறகு சாதாரண மனிதராகிறார்கள் அதாவது வீழ்ச்சியடைகின்றார்கள் இப்போது மீண்டும் நாம் எழுச்சி பெற வேண்டும் ஆனால் எழுச்சி அடைவதற்கான வழியை இறை தந்தைதான் கற்றுக் கொடுக்கின்றார் இப்போது நாம் நமது இறை தந்தையுடன் நமது தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போது தந்தையே வந்து நமக்கு ஒளியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் உண்மையில் நாம் தந்தையுடையவர்களாவோம் இப்போது தந்தையுடையவர்களாக ஆகி எப்படி இருக்க வேண்டும் லௌகீகத்திலும் தந்தை குழந்தையிடம் குழந்தை தந்தையிடம் எப்படி இருக்கிறார்கள் நாம் இந்த லௌகீக உலகத்தில் தாய் தந்தையிடம் எவ்வளவு குழந்தைகள் பாசமாக இருக்கிறார்கள் அதே போன்றுதான் நாமும் நம்முடைய பரமாத்ம தந்தையிடம் உடல் மனம் பொருள் மூலம் தந்தையுடையவராகி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடப்பது அதற்கு உதாரணம் இந்த பிரம்மா பாபா ஆவார் இந்த பிரம்மா பாபா அப்படி தந்தையிடம் தூய்மையாக இருந்து காட்டினார் அவரை போல நாமும் இந்த உதாரணத்தை பயன்படுத்தி நாம் தந்தையிடம் தூய்மையாக இருக்க வேண்டும் இறை தந்தையான நம்முடைய சிவத்தந்தை இந்த பிரம்மா பாபாவுக்குள் சரீரத்தில் பிரவேசமாகி பாபா வந்து நமக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றார் அவர் தனது உடல் மனம் பொருள் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து தந்தையுடையவராக ஆகி தந்தையின் வழியிலே நடந்து கொண்டிருக்கின்றார் இவ்வாறு தந்தையை நாம் பின்பற்ற வேண்டும் இதில் வேறு எந்த விஷயங்கள் கேட்பதற்கோ அல்லது குழப்பமடைவதற்கோ எந்த விஷயமும் எதுவும் கிடையாது தெளிவான வெளிப்படையான விஷயமாகும் ஆக இப்போது நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் அதிகம் நாம் இந்த ஞானத்தை கேட்டு கேட்டு தூய்மையானவர்களாக வேண்டும் இந்த ஞானத்தை கேட்டுவிட்டு குறைவாக தாரணை செய்யக்கூடாது குறைவாக கேட்க வேண்டும் அதிகமாக தாரணை செய்ய வேண்டும் எது நாம் கேட்கின்றோமோ அதை நாம் நடைமுறையில் எப்படி கொண்டு வருவது என்பதில் நம்முடைய முழு கவனமும் செலுத்த வேண்டும் தனது பயிற்சியை முன்னேற்றத்தில் கொண்டு முன்னேற்றத்தில் கொண்டு செல்ல வேண்டும் நாம் இந்த ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருப்பது கேட்டுக்கொண்டே இருப்பது என்று இருந்துவிடக்கூடாது அதை நடைமுறையில் நாம் நடந்து காட்ட வேண்டும் இன்று என்ன கேட்டோமோ அதில் ஏதாவது ஒன்றை நடைமுறையில் நாம் இந்த ஞானத்தை கொண்டு வர வேண்டும் நான் இன்றிலிருந்து அந்த நிலையிலேயே இருப்பேன் விகாரங்களுக்கு வசமாகி எந்த காரியங்களையும் செய்ய மாட்டேன் மேலும் நான் அந்த மாதிரி தனது தினசரியை உருவாக்குவேன் நான் எனது சார்ட்டை தினந்தோறும் தோறும் வைப்பேன் இதுபோன்று நடைமுறையில் பயிற்சி செய்து பயிற்சி செய்து பயிற்சி செய்து வந்தால் நாம் தூய்மையானவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை நாமே பிறகு புரிந்து கொள்வோம் ஆக இப்போது என்ன தந்தை கூறுகின்றாரோ அதை நாம் தினந்தோறும் பயிற்சி செய்ய வேண்டும் எதை நாம் இப்போது கூறுகின்றோமோ எதை நாம் இப்போது நம்முடைய தந்தையிடம் கேட்கின்றோமோ அதை நாம் தாரணை செய்ய வேண்டும் ஒருபோதும் வேறு எந்த விஷயமும் கிடையாது நாம் தாரணை செய்வதில் மட்டும்தான் நம்முடைய முக்கியத்துவம் இருக்கின்றது நாம் தந்தையின் மகா வாக்கியத்திற்கு மதிப்பு கொடுத்தால் போதும் தந்தை மற்றும் தாதாவை நல்ல முறையில் நாம் அறிய வேண்டுமல்லவா அதே போன்று இப்போது நம்முடைய பிரம்மா பாபாவை நாம் பின்பற்ற வேண்டும் இவ்வாறு பின்பற்றக்கூடிய நல்ல குழந்தைகள் அதாவது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் நம்முடைய இறை தந்தை கூறிக்கொள்கின்றார் எனவே நாம் இந்த மகா மகாமந்திரத்தை முரளியை தினந்தோறும் நாம் கேட்க வேண்டும் ஓம் சாந்தி ஸ்லோகன் ஒரு தந்தையின் பிரபாவத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எந்த ஆத்மாவின் பிரபாவத்திலும் வர முடியாது இன்னொரு முரளியை நாம் நாளை பார்ப்போம் ஓம் சாந்தி